மேக்ஸ் 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம் பேஜ் நம்பர் 50ல உள்ள இவற்றை முயல்க கணக்கு வந்து பார்ப்போம் கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை விகிதப்படுத்திட இயலும் எனில் அதாவது விகிதப்படுத்த முடியும் அப்படின்னா டிக் பண்ண சொல்கிறாங்க இயலாது எனில் இந்த இன்டூ மார்க் போட்டு எழுத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அளவு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் மற்றும் 100 சென்டிமீட்டர் அதாவது 5 மீட்டரும் 1000 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து சென்டிமீட்டர் ஓகேவா இது வந்து சென்டிமீட்டர் ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் வந்து இதை மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ராங் ஏன்னா சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அது இப்படி இருக்கும்போது தான் அது மாதிரி விகிதப்படுத்திட முடியும் அப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து சென்டிமீட்டர் இருக்குது அதனால் நான் சென்டிமீட்டர்னு இதை வச்சு சம்போடுறேன் இப்போ சென்டிமீட்டராக இருந்ததுன்னா இது வந்து கரெக்ட் ஓகேவா இங்கேயும் சென்டிமீட்டர் இதுவும் சென்டிமீட்டர் சப்போஸ் புக்கில் உள்ளதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க 5 மீட்டர் 100 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ராங் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதான் ரூபாய் வந்து 5 மற்றும் 50 ஆரஞ்சுகள் இல்லையே அழகு எதுவுமே இங்கே கொடுக்கலை அந்த இது இல்லை அப்போ வந்து இது வந்து ராங் பண்ண முடியாது என்ன இது கேட்டிங்கன்னா இந்த மீட்டர் மில்லிலிட்டர் இருக்குல்ல இது வந்து சமமாக இருக்கணும் இது வந்து மற்ற புக்ஸில் வந்து அதாவது இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால இதை நான் டிக் போட்டிருக்கேன் இல்லை மீட்டராக எடுத்துக்கிட்டால் இது வந்து ராங் மீட்டர் சென்டிமீட்டராக எடுத்துக்கிட்டால் இது வந்து ராங் ஓகேவா இப்போ 2 மீட்டர் 75 மில்லிலிட்டர் அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு இது மீட்டர் இது மில்லிலிட்டர் அப்போ இது என்னது இது வந்து தப்பு ஓகேவா அப்போ இது வந்து என்னது இன்ட்டு மார்க் போட்டு நீங்கள் எழுதணும் அடுத்தது 7 கிலோமீட்டர் மற்றும் மீட்டர் இங்கே கிலோமீட்டர் இருக்குது இங்கே மீட்டர் இருக்குது அப்போ இது என்னது கிடையாது ராங் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து 3 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் மற்றும் 2 கிலோகிராம் வெங்காயங்கள் அப்போ அந்த கிலோகிராம் 2 என்னவாக இருக்குது சேமாக இருக்குது அப்போ நம்ம விகிதப்படுத்திட முடியும் அப்போ கரெக்ட் 10 சென்டிமீட்டர் மற்றும் 32 எழுதுகோள் இங்கே சென்டிமீட்டர் இங்கே எழுதுகோள் இருக்குது அப்போ இது என்ன தவறு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பார்ப்போம் பேஜ் நம்பர் 52ல உள்ள முயல்க பார்ப்போம் விகிதத்தை எளிய வடிவில் எழுதிய அட்டவணையை நிரப்புக ஃபஸ்ட்டு பாருங்கள் அளவு கொடுத்துருக்காங்க விகித வடிவம் பின்ன வடிவம் ஒரே எண்ணால் வகுக்க எளிய வடிவம் இது எல்லாமே என்ன பண்ணணும் இந்த 4த்தையும் எழுதணும் 15 மாணவர்களுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் இந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் 15 மாணவிகள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 10 மாணவர்கள் அடுத்தது அப்போ 15 × 10 பின்ன வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க அப்போ 15 × 10 சரியா அடுத்தது ஒரே எண்ணால் வகுக்க ரெண்டுமே வந்து எந்த வாய்ப்பாடால் வரும் ஒரே நாளும் 5வது வாய்ப்பாடால் வரும் இப்போ 3 × 15 = 2 × 10 அப்போ 3 = 2 அப்படின்னு எழுதணும் இஸ் 2 என்ன உச்சரிப்பு இஸ் 2 ஓகேவா இஸ்2னு சொல்லணும் அது அப்போ 3 × 2 அடுத்தது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம் அதாவது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்போ 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் என்ன 125 நம்ம எழுதும் இதை தான் பிரித்தோம்னா 1 மீட்டர் 125 சென்டிமீட்டர் அப்போ 1 மீட்டருங்கிறது என்ன 100 சென்டிமீட்டர் வரும் அப்போ 100னா 100 100ஓட வந்து நம்ம இந்த 125 கூட்டும் போது என்ன 125 அப்போ 2 மீட்டருங்கிறது சென்டிமீட்டருக்கு மாற்றினோம்னா என்ன 200 ஆகிடும் சரியா என்ன கொடுத்துருந்தாங்க 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் சரியா இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க 2 மீட்டர் அது வந்து அடுத்த ஆப்ஷன் அடுத்ததுன்னா அடுத்த ஆப்ஷன் இது அதாவது அடுத்த இந்த சைடு இஸ்டூக்கு அந்த பக்கம் விகிதத்தில் இந்த பக்கம் உள்ளது இந்த 1 மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் கொல்ட்டு என்னது 100 சென்டிமீட்டர் அப்போ 1 மீட்டர் இங்கே இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சென்டிமீட்டருக்கு தான் என்ன பண்ண போகிறோம் மாற்ற போகிறோம் அப்போ 25 சென்டிமீட்டர் இருக்குல்ல அதை என்ன செய்யணும் இப்போ இதோட கூட்டிக்கும் சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னா என்ன செய்யணும் இந்த மீட்டரை வந்து இங்கே சென்டிமீட்டரை மாற்றிட்டோம் 100 அப்போ இந்த 25 இங்கே 100 சென்டிமீட்டர் இங்கே 25 சென்டிமீட்டர் இருக்குது அப்போ 25 கூட்டணும் அப்படின்னா 125 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிரும் சரியா இந்த இடம் என்னவாக மாறிட்டு 100 மாறிட்டு 100 சென்டிமீட்டர் இது வந்து 25 சென்டிமீட்டர் அப்போ வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் கூட்டி ஒரே சென்டிமீட்டராக மாற்றியாச்சு 125 சென்டிமீட்டர் இப்போ இந்த சைடு என்னது 125 இங்கே பாருங்கள் 2 மீட்டர் இது என்னவாக இருக்குது 2 மீட்டர் அப்போ 2 மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல்ட்டு என்ன சொன்னால் உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருங்கிறது என்ன 100 சென்டிமீட்டர் அப்போ 2 மீட்டர் அப்படிங்கிறது 2 × 100
அப்போ 200 சென்டிமீட்டர் என்ன ஆகும், 200 அதே மாதிரி 125 பை 200 இங்கே எழுதுவோம். ஒரே எண்ணால் வகுக்க, ஒரே எண்ணால் வகுக்கணுன்னா என்ன பண்ணணும், 125 வகுத்தல் 200 இது ரெண்டும் என்ன பண்ணணும், ஒரே எண்ணால் வகுத்து போடணும். அந்த ஒரே எண் என்னன்னு யோசிங்க பார்ப்போம். 25 என்னது, 25 வகுக்கலாம். ஒரே எண்ணை என்ன பண்ணலாம், 25 வகுப்போம். இந்த 25 வகுக்கும்போது எத்தனை தடவை வந்து 25 வந்து 125, 5 25 125, சரியா? இப்போ எத்தனை 25 வந்து 200 வரும், 8 25 200. அப்போ எளிய வடிவம் என்ன இங்கே, 5:8. இதை எப்படி வந்து இந்த வாய்ப்பாடை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, ஒரே வாய்ப்பாடு 25 வருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த 125 200 எடுத்து எழுதிக்கோங்க. பொதுவாக என்ன தலை இது, 125 200 வகுப்படும். உங்களுக்கு எடுத்தோடனே 25, நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், எடுத்தோடனே 25 எப்படி போட முடியும். அப்போ 5 2 5 10, இதில் என்ன இருக்கும், 2. அப்போ 5 5 25 4 5 20, அப்போ இந்த 0. 5 5 25, அப்புறம் 8 5 40, சரியா? இந்த 8 5 40 வரும்போது அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள், இது கா நம்ம பொதுவாக வகுப்படுமா பாருங்கள், 5 8 ஒரே வாய்ப்பாடில் வருமா, வராது. அப்போ வந்து நமக்கு கிடச்சது எந்த இது, இந்த 5 × 5, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 5 5 என்ன 25, இந்த 25 தான் இப்போ என்னது, பொதுவாக வகுப்படுற எண். இப்போ உங்களுக்கு 25 எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு புரியுதா? அடுத்தது பாருங்கள், 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம், அதாவது இங்கே கிராமில் இருக்குது, இது கிலோகிராமில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், 3 கிலோகிராமை கிராமுக்கு வந்து மாற்றிக்குவோம். 1 கிலோகிராம்ங்கிறது என்ன, 1000 கிராம். அப்போ 3 கிலோகிராம்ங்கிறது 3000 கிராம், சரியா? இப்போ 3000 × 750, இப்போ பின்ன வடிவத்தில் எழுதணும்னா 3000 / 750 எழுதுவோம். இப்போ ஒரே எண்ணால் வகுக்க, எப்படி ஒரே எண்ணால் வகுக்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன எண்ணால் வகுப்படும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது எப்படின்னு பார்ப்போம். இந்த 3750 எடுத்து எழுதிடணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதை இங்கிலீஷில் வந்து HCF-னு, அதை காமனாக உள்ளது மட்டும், பொதுவாக உள்ளது மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ரெண்டு பொதுவாக என்னத்தால் வகுப்படும், அவங்க கேட்டிருக்கிறது அதுதான், ஒரே எண்ணால் வகுக்க. அப்போ 5 வகுக்கும். இப்போ நீங்கள் இந்த தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், மீப்பெரு பொது வகுத்தி, அதை மீப்பேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொதுவாக வந்து 5 வகுப்படும். அப்போ என்ன செய்வோம், 6 5 30, பாக்கி 2 0 இருக்குது. அப்போ 2 0 இதை சேர்த்தோம்னா அந்த 2 0 இங்கே வந்துடும். 1 5 5, இங்கே என்ன இருக்கும், பாக்கி 2. இப்போ 25, 5 5 25, 0 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது திரும்பவும் இது ரெண்டும் வந்து 0 முடிஞ்சிருக்கிறதுனால 5 வகுப்படும். 1 5 5, அப்போ இங்கே 1 இருக்கும். அப்போ இது 10 ஆகிடும். 2 5 10, அப்போ இந்த திரும்ப 0. 3 5 15, சரியா? இப்போ இந்த 0 திரும்பவும் 5 வாய்ப்பாடால் வகுப்படலாம், ஏன்னா 5 0 இருக்கிறதுனால. 2 5 10, இங்கே என்ன இருக்கும், பாக்கி 2 இருக்கும். 20, 4 5 20, 6 5 30, 24 6 5 வாய்ப்பாடில் வருமா, வராது. அப்போ 2 வாய்ப்பாடில் வரும், ரெண்டுமே 2 வாய்ப்பாடில் வரும், அதனால 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 2 2 2 2 4, 3 2 6, 12 3 பாருங்கள், 3 வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ 3 வாய்ப்பாடு, 4 3 12 1 3 3. இப்போ என்ன செய்வோம், பொதுவாக வகுக்கப்படுறது வரையும் மட்டும்தான் நம்ம வகுக்கணும், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஒரே எண்ணால் வகுக்க. அதனால் வந்து என்ன பண்ணிடணும், இதுக்கு மேலே நம்ம வகுக்கக்கூடாது. 4 வந்துட்டு இங்கே 1 வந்துட்டு, இப்போ அந்த 4 1 இருக்குல்ல, இது ஒரே எண்ணால் வகுப்படுறதுக்கு வேலையே இல்லை. அப்போ இதோடு நிப்பாட்டிடணும். அப்போ இந்த எண்ணெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து எழுதி பெருக்கி போடணும். 3 5, இப்போ 3 5 ஒரு 2 3 இருந்தது, அதை எடுத்து 2 3, சரியா? அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ 3 5 என்ன வரும், 5 5 25, 25 × 5 125. 125 அந்த 2 வகுத்தோம் பெருக்கணும் அப்படின்னா 250 கிடைக்கும். இந்த 250 பாக்கி என்ன இருக்குது, 3 இருக்குது. இந்த 250 × 3 என்ன, 750. அப்போ வந்து பொதுவாக என்னத்தால் வகுக்க போகிறோம், 750 வகுக்க போகிறோம். அப்போ 750 இருக்குல்ல, அந்த 750 தான் இது பொதுவாக வந்து வகுப்படும். அப்போ இங்கே என்ன எண் எழுதணும், எத்தனை 750 வந்து 3000 வரும், 4 750 3000. நீங்கள் ஒன்று ஒன்றா பெருக்கி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 750 போட்டு பாருங்கள், அப்புறம் 3, அப்புறம் 4. அது போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு விடை என்னென்னு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்து எத்தனை 750 வந்து 750 வரும், 1 750 750, ஓகேவா? இப்போ விடை என்ன வரும், 4:1.
அந்த மாதிரி சொல்லணும். இப்போ 70 நிமிடத்திற்கும் 30 நிமிடத்திற்கும் உள்ள வேறுபாடு ரெண்டுமே நிமிடத்தில் தான் இருக்குது. அப்போ 70:30 சரியா பின்னத்தில் எழுதுவோம், 70/30. இப்போ பொதுவாக என்னத்தில் வகுப்படும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 70/30 இதை பொதுவாக என்னத்தில் வகுப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70/30 வந்து வகுத்தோம் அப்படின்னா 5வது வாய்ப்பாடால் வகுக்கலாம். எத்தனை? 5. சரியா, அந்த 5வது வாய்ப்பாடால் வகுக்கும்போது இப்போ 1 5 5 1 5 5 இங்கே என்ன வரும்னா 2 இருக்கும். இப்போ 2 இருக்குதுன்னா 20, 4 5 என்ன 20, ஓகேவா? 6 5 30 இது வந்து என்ன வாய்ப்பாடில் வரும்? 2வது வாய்ப்பாடில். 7 2 14 3 2 6 அதுக்கு மேலே பொதுவாக வகுப்படாது. இப்போ என்ன எண் கிடச்சிச்சு? 5 2 கிடச்சிச்சு. அப்போ என்ன 10 வந்து பொதுவாக வகுப்படும். பட் வகுத்தல் வந்து 10 வகுக்கணும். அப்போ 7 × 10 = 70, 3 × 10 = 30. அப்போ 7:3 வரும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.